உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட எத்தனையோ கண்டுபிடிப்புகள் மனிதனுக்கு நல்லதா பண்ணாலும் பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் மனிதனுக்கு தீங்க தான் ஏற்படுத்துது. இப்படி மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள்ல முக்கியமான ஒண்ணுதான் நியூக்ளியர் பாம்ப். சோ இந்த அணுகுண்டு உருவானதையும் இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்றதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இதைத்தான் ஓபன்ஹைமர் படத்திலயுமே காமிக்க போறாங்க. 1930 செகண்ட் வேர்ல்ட் வார் உக்கரமா இருந்த நேரத்துல உலகமே சம்பிச்சு போயிருந்தது. ஏன்னா ஜெர்மனி புது புது ஆயுதங்களை உருவாக்கி புது புது போர் யுக்திகளை கத்துக்கிட்டு இருந்தாங்க. சோ இந்த நேரத்துல லோ மூவிங் நியூட்ரான யுரேனியம் 235 மேல மோதும் போது யுரேனியம் 236 ஆ மாறி பிறகு இது பேரியமாகவும் கிரிப்டானாகவும் பிரிய தொடங்குது. அண்ட் இது கூடவே சில நியூட்ரான் உருவாகி இந்த நியூட்ரான் மத்த யுரேனியம் அணுவோட மோதி இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி உருவாகிக்கிட்டே இருக்குன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ரெண்டு அணுவும் ஒன்னோட ஒன்னு சேருதுன்னா அது அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பூமியில நடக்காது. இது எங்க நடக்கும்னா நம்ம சூரியன் இருக்குல்ல அதுக்குள்ளதாங்க இந்த நியூக்ளியர் ஃபியூஷன்.